ஹாய், ஐ ஆம் சுஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கான பொது தமிழ் அதான் பார்க்க போகிறோம். இது நான்காவது வீடியோ. பகுதி ஆ இலக்கியத்தில் நான்மணி கடிகை அது பார்க்கலாம், நாட்டுப்புற பாட்டு அது சம்பந்தமாக சிலது பார்க்கலாம், இலக்கணமும் பார்க்கலாம். நான்மணி கடிகை ஆசிரியர் குறிப்பு. நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகை நூல் ஆசிரியரின் பெயர் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். விளம்பி அப்படின்றது ஊர் பெயர், அவருடைய ஊர் பெயர் விளம்பி. நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். ஸோ நான்மணி கடிகை நூல் ஆசிரியர் பெயர் நாகனார், விளம்பி நாகனார். நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நான்மணி கடிகை பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். இது அடிக்கடி கேட்கக்கூடியது, கடிகை அணிகலன். நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். நான்மணி கடிகை அப்படின்னா என்னென்னா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஸோ நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் தான் கடிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர். நான்மணி கடிகை அப்படின்னா என்னென்னா நான்கு அறக்கருத்துக்களை கூறுது. ஸோ நான்மணி கடிகை அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்திங்கன்னா நான்கு அறக்கருத்துக்களை கூறுது. நெக்ஸ்ட்டு நாட்டுப்புற பாடல். ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனதில் வாங்கி தானும் பாடி பாடி பழகி விடுகிறார். இப்படி தாளில் எழுதாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. ஸோ நாட்டுப்புற பாடல் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் கேட்டு இன்னொருத்தர் பாடுறது தான் அது நாட்டுப்புற பாடல். தாளில் எழுதி வைக்கிறது கிடையாது. எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டு. இதே போல் எழுதப்படாத எல்லோருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு. இவற்றையெல்லாம் வாய்மொழி இலக்கியம் என கூறுவார்கள். ஸோ எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாகவே வரது தான் வந்து நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முன்னர் இப்பாடல்களை கிராமிய பாடல்கள் என்று கூறி வந்தார்கள். ஆனால் வாய் வழியாக பரவும் பாடல் சிற்றூர்களில் மட்டும்தான் உண்டா? நகரங்களிலும் தாய்மார்கள் பாடுவது இல்லையா? சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல் தான். ஸோ கானா பாடலும் நாட்டுப்புற பாடல் தான். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பெருங்குரல் எடுத்து பாடும் விளையாட்டு பாடலும் நாட்டுப்புற பாடல் தான். இந்த பாடல்களை யார் எழுதினார்கள் என்று யாராலும் கூற முடியாது. ஏனெனில் இப்பாடல்களை யாரும் எழுதவில்லை. மக்கள் தாமாகவே பாட வேண்டும் என்று தோன்றும் போது இப்பாடல்கள் பாடப்படுகின்றன. குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று தோன்றினால் தாலாட்டு பாட்டு தானாக வந்துவிடும். இறந்தவர்களை பார்த்ததும் அழுகை வந்துவிடும். அத்துடன் ஒரு துயர பாடலாக ஒப்பாரியும் வந்துவிடும். அப்படி பாடுகிறவர் ஏற்கனவே தான் கேட்ட எங்கோ கேட்ட பாடல் வரிகளோடு தானும் சில வரியை சேர்த்து பாடிவிடுவார். இப்படியே நாட்டுப்புற பாடல் வளர்ந்து கொண்டே போகும். ஒருவர் பாடியது போல அப்படியே இன்னொருவர் பாடுவது இல்லை. இது நாட்டுப்புற பாடல்களின் தனிச்சிறப்பு. நாட்டுப்புற பாடல்களுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா ஒருவர் பாடினது மாதிரி அப்படி இன்னொருத்தர் பாடுறது கிடையாது. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பாடுவாங்க. நாட்டுப்புற பாடல்களை கீழ்காணும் வகைகளாக பிரிக்கலாம். தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தொழில் பாடல்கள், சடங்கு பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் தான். பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல். குழந்தைங்களுக்கு பாடுறது தாலாட்டு, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு பாடுவது விளையாட்டு. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுகிறது தொழில் பாடல். திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் பாடுறது பார்த்தீங்கன்னா சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். தமிழர் வாழ்வின் ஒவ்வொரு நிலைக்கும் இப்படி பாடல்கள் உண்டு. இவ்வாறு தாலாட்டுகளில் தாய்மார்கள் தங்கள் அண்ணன் தம்பிகளின் பெருமைகளை பாடுவதும் வழக்கம். வேலையின் போது களைப்பு தெரியாமல் இருக்க இவ்வாறு பாடுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் செய்வோருக்கும் தனித்தனியே பாட்டு உண்டு. அடுத்து இலக்கணம், பிழைத்திருத்தல், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருட்கள் அறிதல், இதெல்லாமே கொஞ்சம் பார்க்கலாம். நாட்டுப்புற தமிழ் அறிவோம். இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க சொலவடைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா குழம்பு. கோழியை கேட்டால் குழம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஆணம் அப்படின்னா குழம்பு. அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா? நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படி. தானியங்கள் அளக்கும் படிக்கு நாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அகவிலை அப்படின்னா தானிய விலை. அகவிலைனா தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? திறவுகோல் சாவி. திறவுகோலுக்கு சாவி. ஆணம், அகவிலை, திறவுகோல் முதலிய சொற்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை. அவை என்று மறைந்து வருகின்றன. ஸோ ஆணம், அகவிலை, திறவுகோல்லாம் சர்வசாதாரமாக பேசிட்டு இருந்த சொற்கள் தான். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம். கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள். கூடாரம் அப்படின்னா அந்த காலத்தில் போய் தங்கிறது, அதுக்கு பேர் கூடாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லோரும் பேசும்போது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் என்று முறையாக பேசுகிறார்கள். ஆனால் எழுதும்போது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் என்று தவறாக எழுதுகிறார்கள். ஸோ இது வந்து தவறு. அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன்றது தவறு. அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் அப்படின்னு தான் பேசணும், எழுதணும். அந்த மாதிரி பேசுறது எழுதுறது இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து. ஒற்றுன்னா மெய்யெழுத்து. அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன். ஸோ இந்த ஒற்று, அந்த மெய்யெழுத்து இருக்கணும். அதுதான் சரியான முறை.
தமிழில் ரா ரா லா 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 நா 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 ஆகிய எழுத்துக்களை எழுதும்போது பெரும்பாலோர் பிழையாக எழுதுகின்றனர். இவற்றை முறையாக நாம் ஒழிக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது. ஸோ இந்த தமிழ்லவை பார்த்தீங்கன்னாக்க ரா லா 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 நா 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 இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் பிழையாக எழுதுவாங்க. நமக்கு சரியாக இதை ஒழிக்கணும். லா 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 இம்மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம். அதனால் எழுதும்போது பிழை ஏற்படுகிறது. இதனை மயங்கொழி பிழை என்கிறோம். ஸோ இந்த மாதிரி லா 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 இது மூணையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழித்தா அல்லது எழுதும்போது பிழை ஏற்படுது. இதுக்கு பேர் மயங்கொழி பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தமிழ் சொற்கள் நான்கு வகைப்படும். அவை பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவற்றுள் முதன்மையானது பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும். செல்வி வந்தால் என்னும் சொற்றொடரில் செல்வி அப்படின்றது பெயர்ச்சொல், வந்தால் என்பது வினைச்சொல். வினை என்றால் செயல் என்று பொருள். வினை அப்படின்னா செயல். பாருங்கள், உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புங்கள். மல்லிகை மனம் வீசியது இல்லைங்களா, மல்லிகை மனம் வீசியது. மனம் பார்த்தீங்கன்னா மூணு சுழினா வரணும். மனம் வீசியது வாசனை, மல்லிகை மனம் வீசியது மூணு சுழினா. பூமியை டேஸ் வருவேன், பூமியை வளம் வருவேன். வளம் இந்தலா பார்த்துக்கோங்க, பூமியை வளம் வருவேன். டேஸ் பதுங்கி பாயும் புலி, புலி பார்த்தீங்கன்னா இந்த புலி, புலி புலி பதுங்கி பாயும். முகத்தில் டேஸ் முறுவல் வேண்டும், முகத்தில் புன்முறுவல் வேண்டும் இல்லைங்களா. புன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழியன், இந்த ரெண்டு சுழியன் தான் புன்முறுவல். நாய் டேஸ் நிமிராது, நாய் வால் நிமிராது. ஸோ நாய் வால் அப்படின்றது இந்த இல் பார்த்துக்கோங்க, நாய் வால் நிமிராது. ஸோ நாய் வால் நிமிராது இந்த இல், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வண்ணமிட்ட சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிழையானது, அவற்றை திருத்தணும். கிணறில் போட்டேன் அது தவறு, கிணறில் அப்படின்றது தவறு, கிணற்றில் போட்டேன் அதுதான் சரி, கிணற்றில் இந்த மாதிரி வரணும், கிணற்றில் போட்டேன். சுவற்றில் வரைந்தேன் இது தவறு, சுவரில் வரைந்தேன், சுவரில். கிணறில்ன்றது தவறு, கிணற்றில் அப்படின்னு எழுதணும். சுவற்றில் அப்படின்றது தவறு, சுவரில் அது எழுதணும். பார்த்துக்கோங்க, சரியாக பார்த்து எழுதிக்கோங்க. இங்கே இருக்கு வயிறு பசிக்கிறது, வயிறு பசிக்காது, வயிறு பசிக்கிறது. வயிறு ரூ வரணும், வயிறு பசிக்கிறது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே, மகாகவி பாரதியார் சொன்னது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், கிளியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்க்குற ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படியே கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர், குரூப் டூ, தமிழ் தேர்வு எழுதுறவங்க, டெட்டு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் டேலண்ட் எக்ஸாமு, இது எழுதுறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அடைந்து திருவோம். நன்றி.